இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய சிறுகதை ஒன்றை பத்தி தான் பார்க்க போறோம். இவரோட கதை முழுவதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, கரிசல் காட்டுல வாழக்கூடிய மக்களை பத்தா இருக்கும். இவரோட பிறந்த ஊர் கோவில்பட்டியில பிறந்ததால அங்க வாழக்கூடிய மக்கள், அங்கங்க என்ன வாழ்வாதாரங்கள் இருக்கு, யார் யார் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கரிசல் காட்டு மண்ணை பத்தி எழுதுறதால இவர் கரிசல் காட்டு அரசர் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் இதே மாதிரிதான் ஒரு கரிசல் காட்டுல நடந்த ஒரு நிகழ்ச்சி. இவரோட எழுத்து வடிவம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய கதையாக சொல்கிற மாதிரி தான் இவருடைய எழுத்து வடிவங்கள் எல்லாமே இருக்கும். அதனால தான் கரிசக்காட்டு அரசர்னு அழைக்கப்பட்டாரோ என்னமோ தெரியல. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் வாங்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் டெய்லி ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருப்போம். ஒரு இடம் எம்டியாகவே இருந்திருக்கு, வெறும் வெற்றிடமாகவே இருந்திருக்கு. அந்த இடத்துல எதுவுமே இல்ல, திடீர்னு ஒரு நாள் நம்ம அப்பா பேசிட்டு இருக்காங்க, ஏசி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் ஒரு ஏசி வாங்கி மாட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த புதுசா வந்திருக்கக்கூடிய ஏசியை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஆசையாவோ ஆர்வமாவோ டெய்லி போட்டு போட்டு ஆஃப் பண்ணி குளிர்ந்து குளிர்ந்து நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே ஏசிட்டு காமிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அதே போல ஒரு வீட்டில் புதுசாக ஒரு பொருள் வாங்க ஆசைப்படுறாங்க. அந்த பொருள் என்ன அப்படின்னா, நாற்காலி. நம்மளுக்குலாம் நாற்காலின்னு சொன்னதும் என்ன ஞாபகம் வரும்? சில பேருக்கு நம்மளோட டீச்சர் உட்காரக்கூடிய நாற்காலிகள் ஞாபகம் வரும், சில பேருக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலிகள், முதல் தடவையாக நம்ம எப்படி கஷ்டப்பட்டு ஒரு நாற்காலியை வாங்கணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வரும். இன்னைக்கு இந்த நாற்காலின்ற கதை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய அந்த சிறுகதை தான் ஞாபகம் வரப்போகுது. கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களோட வீட்டுக்கு ஒரு சப் ஜட்ஜ் வர்றாரு, அதாவது நீதிபதி ஒருத்தர் வர்றாரு. இவங்க வீட்டில் இருக்கவங்களை பற்றி பேசலான்னு வர்றாரு. அது சும்மா வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்திருக்கக்கூடிய உருவம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கோட் ஷூட் போட்டு, டை போட்டு, பேண்ட் போட்டு, ஷூ போட்டு, ஒரு பெரிய மாசா ஒரு ஆளாக வந்திருக்காரு. இதுவே ஒரு வேட்டி சட்டை வந்திருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து பாயை விரிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி நம்ம வீட்டில் வேற நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா, திண்ணையில் உட்காருங்க, இல்லாட்டி ஒரு கம்பளி விரிச்சு அதில் உட்காருங்க சொல்லியிருப்போம். பட் வந்திருக்கவர் வந்து ஒரு பெரிய கோட் ஷூட் போட்டு, டையெல்லாம் போட்டு மாசா வந்திருக்காரு. இவருக்கு அந்த மாதிரி பாயில் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இவங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்காலி, மூன்று கால்கள் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த முக்காலி தான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னாலே அது முக்காலி தான். அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்க வந்து உட்கார வைக்கிறாங்க. இவர் உட்காரும் போது ரொம்ப கையை ஊனி தடுமாறி உட்கார்றாரு. அந்த முக்காலில் ஒரு பக்கம் கால் சரிஞ்சு போய் கீழே விழுந்துறாரு. இதை அந்த வீட்டில் இருந்து பார்த்தா சின்ன குழந்தைகள்ல இருந்து அத்தனை பேரும் வாய் விட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. குழந்தைங்களை மாதிரி நம்மளால சிரிக்க முடியலையே அப்படின்னு அந்த பெற்றோர்கள் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு, நீதிபதியை பார்க்கும்போது அவர் துண்டக்கான துணியக்கான வெளியே பிடிச்சி ஓடுறாரு. எங்கடா முக்காலியை காணும் தேனா, அதையும் எடுத்துட்டு போயிடுறாரு. இனிமேலாச்சும் யாராவது வீட்டுக்கு வந்தா இந்த முக்காலியை கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கு வேணாம், நானே எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லி நீதிபதி எடுத்துட்டு போயிட்டாரு போல. இந்த மாதிரியான வரிகள் எல்லாமே கீரா எழுதும் போது நம்மளோட படிக்கும் போது அவ்வளோ சிரிப்பலைகளை தூண்டுற விதமா இருந்துச்சு. இப்போ நம்மளோட இந்த வீட்டில் ஒரு அஜெண்டா உருவாகுது, அதாவது கூட்டமா எல்லாருமே உட்கார்ந்து நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உட்கார வைக்க கூட ஒரு நாற்காலி இல்லை, அதனால நம்ம ஒரு நாற்காலி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூடி நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. நாற்காலி வாங்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க கொடுத்தா நல்ல நாற்காலி செஞ்சு கொடுப்பாங்க, எந்த தச்சனை பார்த்து நம்ம நாற்காலியை வாங்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களா போயிட்டு இருக்க சமயத்துல இவங்களோட வீட்டுக்கு மாமா வராங்க, அதாவது தாய்மாமா வராங்க. தாய்மாமா வந்ததும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா, அவங்களோட தாய்மாமாவோட அக்காவை கட்டி கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த அக்கா கிச்சனுக்குல ஓடியே போய் ஒரு பெரிய செம்புல அவங்களோட வீட்டிலேயே கறந்த பால்ல இருந்து செஞ்ச மோரை, நல்லா வெண்ணெய் எடுத்த மோரை நல்லா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கொஞ்சம் மாமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற பாவனைய அவர் கீரா எப்படி எழுதியிருப்பார்னா, அவரோட கணவர், அந்த அக்காவோட கணவர் தன் அண்ணனுக்கு எப்படி கொண்டு வந்து கொடுக்குறா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற விதமா கீரா இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாமா வந்திருந்தாங்க இல்லையா, அவர் ஒரு பெரிய கஞ்சன், அதாவது செலவாளி அப்படின்றது வேற, ஆனா இவர் தனக்கான செலவையே செலவு செய்யாம ஒரு ரொம்ப கஞ்சத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த மாதிரியான ஒரு மனுஷன் கடைசியா என்ன ஒரு காரியம் பண்ணியிருக்காருன்றது பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாய்மாமா கேட்கிறாரு. அப்போதான் சொல்றாரு, இந்த மாதிரி நாற்காலி வாங்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, அப்ப எனக்கும் சேர்த்து ஒரு நாற்காலி வாங்குங்க அப்படின்னு சொல்லி மாமாவும்
கேட்கணும் கேட்கிறாரு. ஸோ எங்க செய்யறது அப்படின்னா, பக்கத்து ஊர்ல வந்து ஒரு தச்சன் நல்லா செய்யறாரு, கவர்னரே அந்த தச்சன்ட்ட தான் கொண்டு கொடுத்து நாற்காலி செய்ய சொல்றாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல கூடிய ஒரு அத்தை சொல்றாங்க. ஸோ ஒரு அத்தைனாலே நம்ம நடக்காததே நடந்தது மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி குண்டு பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு சின்ன சின்ன பாவனைகள் எல்லாத்தையுமே இந்த நாற்காலின்ற சிறுகதை தொகுப்புல கீரா அழகா எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அத்தை சொன்னதுக்கு அப்புறமே அவங்க வீட்டுல கூடிய அக்கா வந்து பார்ப்பாங்க, அதாவது தலைவி பார்ப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்லுவாங்க, நீங்க நாற்காலி செய்யணும் அப்படின்னா தேக்கு மரம் தான் நல்ல மரம், அதுல தான் உட்காரும் போது நம்மளுக்கு வந்து நல்லா திட கம்பீரமா இருக்கும், தூக்கி எடுத்து வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து தேக்கு மரத்தை செய்ய சொல்லுவாங்க. இதுவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாய்மம்மா வந்திருந்தாங்க இல்லையா, அந்த தாய்மம்மும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேப்ப மரத்தில் செய்யலாம், அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதான் குளிர்ச்சியும் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் கூடிய ஒரு அண்ணன் சொல்லுவாரு, இல்லை இதெல்லாம் வேணாம், நம்ம வந்து பூவரசம் இலையில செய்யலாம், அதுதான் வந்து ரொம்ப நம்ம கண்களுக்குலாம் ரொம்ப நல்லது, அந்த சேர்ல உட்காரும் போது நம்ம உடம்பு நல்லா ரத்த ஓட்டம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா அந்த நாற்காலியை எந்த மரத்தில் செய்யறது அப்படின்னு சொல்லி தன்னோட எண்ணங்கள்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய நாற்காலி நல்லா கருப்பா இருக்கணும், எள்ளோட புண்ணாக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கருப்பா இருக்கணும், இதுவே நம்ம வெள்ளை வெள்ளையும் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு வந்து அது புளிச்சு போயிடும், அதனால நல்லா கருப்பா இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியா, நல்லா உட்காந்தா நல்லா ஜம்முன் இருக்க மாதிரி, சாஞ்சா நல்லா கால் நீட்டி சாஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு நாற்காலி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் கூடிய அத்தனை பேருக்கும் மனசுக்குள்ள ஆஹா ஒரு நாற்காலி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு என்ன அலைவோட்டம் அவங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்பவே எல்லாருமே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு நாற்காலி வரப்போகுது, நம்ம வீட்டுக்கு நாற்காலி வரப்போகுதுன்னு. நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொருள் ஒன்று வருது அப்படின்னா அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதுவுமே ஒரு சின்ன பொருளை மாற்றி வேற ஒரு பொருளை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆஹா நம்ம வந்து ஒரு அடி வளர்ந்துருக்கோம், நம்ம வந்து ஒரு இவ்வளோ இது வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அதே போலதான் இந்த வீட்லயும் நாற்காலி வரப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் இவங்களுக்கு இருந்திருக்கு. 2 மாசத்துக்கு அப்புறம் நாற்காலி இவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. 2 நாற்காலி ஒரே மாதிரி, எது வந்து முன்னப்பின செஞ்சிருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு 2 நாற்காலியும் வந்திருக்கு. 2 நாற்காலி இன்னொன்று யாருக்கு அப்படின்னா அந்த தாய்மம்மா வந்தாங்க இல்லையா, சரி நீங்களும் வாங்குறீங்க எனக்கும் சேர்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாற்காலி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஒரே மாதிரி வந்திருக்கும். முதல்ல இவங்க வீட்டுக்கு வந்ததுனே இவங்க வந்து பார்த்துட்டு அது ரெண்டுல எது நல்லா இருக்கோ அதை நம்ம வச்சுக்கிட்டு இன்னொன்று அந்த தாய்மம்மா வீட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. பார்த்து வச்சு இவங்க வீட்டில் வச்சிருக்கும் போது இன்னொரு நாற்காலி தாய்மம்மா வீட்டுக்கு கொடுத்துடும் போது கூட சே ஒருவேளை அது நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் தோணும். இப்போ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நாற்காலியில் ஒவ்வொருத்தவங்களா வந்து உட்காந்து பார்த்து ஆசையா உட்காருவாங்க. ஒரு தங்கச்சி வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தா அப்படின்னா, ஏ நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தல எந்திரி எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா வந்து அந்த நாற்காலியில உட்கார்றதுக்கு அவ்வளவு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி நாற்காலிய ஏதோ காணாத ஒரு பொருளை கண்ட மாதிரி அழகா அந்த வரிகளோட கீரா அவர்கள் எழுதியிருப்பாங்க. நாற்காலின்ற சுகம் எந்த அளவுக்கு இச்சா இப்படி இல்லாம சுகம் கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு படிக்கும் போது நம்மளுக்கே தோணும். இவ்வளவு பொறுமையா ரொம்ப சூப்பரா பார்த்துட்டு இந்த நாற்காலிக்கு ஒரு நாள் வந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு நடு ராத்திரில ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கதவை தட்டி, இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு, உங்க வீட்டுலதான் நாற்காலி இருக்காமே தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நம்ம ஏதோ ஆகிடுச்சு, நம்ம வீட்டுலாம் இருக்கு, யார் வீட்லயுமே இல்லாத ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருக்கனால நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி நாற்காலியை தூக்கி கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் துஷ்டி, அதாவது பெரிய காரியம்னா துஷ்டி, அவங்க வீட்டில் நடந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, அந்த இறந்தவங்க இவங்களுக்கும் சொந்தக்காரங்க, சரி நம்மளும் போகணும் இல்லையா துஷ்டினா, இவங்களும் கிளம்பி அந்த துஷ்டிக்கு போகும்போது அங்கே போனால் பெரிய அதிர்ச்சி. இவங்க அவ்வளோ ஆசை ஆசையாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி சேர்த்து அவ்வளோ ஒரு கனவுல செஞ்ச நாற்காலியில் தான் அந்த பிணத்தை உட்கார வச்சுருக்காங்க. இவங்களுக்குன்னா மனசுக்குள்ள ஒரு பெரிய வேதனை, என்னதான் 6 மணி வரைக்கும் ஒருத்தன் உயிரோட இருந்தாலும் 6-5க்கு அவனோட உயிர் போயிருச்சு அப்படின்னா அவன் பிணம் தான் சொல்லுவான் இல்லையா. ஸோ அந்த பிணத்தை ஒரு நாற்காலில் உட்கார வச்சிருக்க பார்த்தோன்னே இவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு, பயங்கர சோகமா இருந்தாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே சே இறந்து போனவரை பத்தி நினைச்சுதான் இவங்க இவ்வளவு சோகமா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம ஆசை ஆசையா பார்த்து வாங்கினா அந்த நாற்காலியில கொண்டு போய் பிணத்தை உட்கார வச்சிருக்காங்களே அப்படின்னு தோணுனதோட பயங்கர கவலையில இருந்தாங்க. 2 நாள் கழிச்சு அந்த நாற்காலியை கொண்டு வந்து இவங்க வீட்டில் கொடுக்குறாங்க. அந்த நாற்காலி முன்னாடி மாதிரியே எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க.
வச்சிருக்கும் போது வீட்டில் இருக்க யாருமே அந்த நாற்காலில் வந்து உட்காரவே இல்லை. தொட்டு கூட பார்க்கல, பக்கத்தில் போக கூட பயந்தாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பார்த்து பார்த்துட்டு திரும்பி திரும்பி ஊருக்கு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுறாரு, சரி நாற்காலியை கொண்டு போய் கிணத்துல போட்டு கழுவி கொண்டு வாங்களா அப்படின்னா, ஒரு 15 தவளை, அதாவது பெரிய பெரிய பானை அளவுக்கு தண்ணியை ஊற்றி பயங்கரமாக அந்த நாற்காலியை கழுவி வீட்டிலோட நடுவாசலை கொண்டு போடுறாங்க. அந்த எப்போவுமே இருந்த இடத்துல போடுறாங்க. அப்போவுமே யாருமே அதில் உட்காரவே இல்லை, அவ்வளோ பயத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரு பிணம் உட்கார்ந்த நாற்காலியை நம்ம பயன்படுத்துறதா, ஏதோ ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்லேருந்து அம்மா அப்பாலேருந்து வீட்டில் கூடிய அண்ணன் அத்தனை பேருக்கும் பயமாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறது, இவ்வளோ ஆசையாக வாங்கின நாற்காலியை யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அப்பாவுக்கு தோண்டிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நீதிபதி வந்திருந்தாங்க, இவங்க வீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக அந்த நாற்காலி எடுத்து கொடுத்தாங்க. உட்காந்துட்டாரு, ஒரு குழந்தை வந்து பார்க்குது, ஐயோ இவர் உடம்புக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்குலாம் அந்த எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, பிணம் வந்து ஒரு நாற்காலில் உட்காந்தா இவங்களும் இறந்துருவாங்களோ அப்படின்ற எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த குழந்தை வந்து அழகாக பார்த்துட்டு பார்த்துட்டு போகுது, இல்லை இவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதாலும் கூட மறுபடியும் உட்கார்றதுக்கு பயம். அப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் அந்த நாற்காலில் உட்கார வச்சு பழக்கினதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகலை, அப்போ நம்மளும் உட்காரலாம் அப்படின்னு ஓரளவுக்கு உட்கார தோணுது. அதுக்கப்புறம் தான் நாற்காலியை பழக்கப்படுத்தி உட்கார ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த பெரிய காரியத்துக்காக நாற்காலியை வாங்கிட்டு போகிற ஒரு செயல்ன்றது அந்த ஊரில் நிற்கிற மாதிரி இல்லை. எப்போ எந்த பெரிய காரியம் நடந்தாலும் இவங்க வீட்டில் தான் வந்து நாற்காலியை வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நினச்சிக்குவாங்க, ஏண்டா சாகிறவங்கெல்லாம் காலில் சாகல மாட்டீங்களாடா, வெறும் நடுராத்திரிலே சாகுறீங்களே, தினமும் தூக்கத்தை வந்து கெடுத்து இந்த மாதிரி கதவை தட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே அடியெடுத்து சொல்கிற மாதிரி இந்த வரிகள் எல்லாமே எழுதியிருப்பாரு ki.ra.janarayanan அவர்கள். இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு இப்படி என்னடா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, இந்த நாற்காலி நம்ம இவ்வளோ ஆசையாக வாங்கினோமே, இதை போய் நம்ம ஊரில் தினமும் ஒரு பிணம் வைக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே நடக்கக்கூடிய செயல் எல்லாத்தையுமே அந்த தாய்மம்மா ஒருத்தவங்க இன்னொரு நாற்காலி வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் கூடிய ஒரு பெத்தண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து அந்த மாமா வீட்டுக்கு போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தா அந்த மாமா சேரில் உட்காந்துருக்காரு, அந்த வாங்கிட்டு போன நாற்காலி சேரில் பயங்கர கம்பீரமாக உட்காந்துருக்காரு. அவங்க வீட்டில் இருக்க யாருமே அந்த சேரை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்களாம், இவருக்கான சேர் மட்டும்தான் வந்து உட்காந்தாங்க அப்படின்னா அவர் மட்டும்தான் அந்த நாற்காலியில் உட்காந்துருக்காரு, வேறு யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு தொடச்சி வைக்கிறது இவர் தான், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா கூட இவர் தான் நகர்த்துவாராம். அந்த அளவுக்கு அந்த நாற்காலியை ஒரு பெரிய ஒரு பொருளாக தொடச்சி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதை பார்த்துறாரு அந்த பெத்தனை பார்க்குறாரு, சரி இவரெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு, நம்மளும் தான் ஒரு சேர் வாங்கினோம், இப்படி யூஸ் ஆகுது, அது ஊருக்கெல்லாம் யூஸ் ஆகுது, நம்மளால ஒரே ஆளாக யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு போய் அவங்க கிட்ட சொல்லும்போது, அப்படியா சரிப்பா, இந்த மாதிரியா நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க சேர்லாம் சொல்லும்போது, அப்படியா சரிப்பா இனிமேல் சேர்னா நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த பையன் போயிட்டான். மறுபடியும் அடுத்த நாள் இன்னொரு துஷ்டி வருது, நைட்டு வந்து அதே மாதிரி அவங்க வீட்டில் கதவை தட்டி எழுப்புறாங்க. எழுப்புனா அவங்க வீட்டில் கூடிய அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த பக்கத்தில் தான் எங்கள் மாமா வீடு இருக்குது, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க, அவங்க வீட்டில் சேர் இருக்கும், அவங்க கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த துஷ்டிக்காரங்க எல்லாருமே அந்த தாய்மாமா வீட்டுக்கு போகிறாங்க. தாய்மம்மா என்ன பண்ணுவார், அவர் ஏற்கனவே ஒரு கஞ்சன்னு வேற சொல்லியிருக்கேன், தான் சேரை கஷ்டப்பட்டு வாங்கின சேரை ஊர் உலகத்தில் யார் வீட்லையுமே இல்லாத ஒரு சேரை கொடுப்பாரா சொல்லுங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் தான் நம்மளுக்கு தோணும், அவரும் வேற பெரிய கஞ்சன்னு வேற சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஆசையாக அந்த உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சேரை வீட்டில் கூடிய யாருமே தொடக்கூட விட மாட்டார், ஆனால் இவர் போய் ஒரு இந்த மாதிரி துஷ்டிக்கு வேணும் தாங்கன்னு கேட்டால் கொடுத்துருவார் அவர். சரி போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. வீட்டில் கூடிய துஷ்டிக்கு போகிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இன்னொரு நாள் ஒரு 2-3 நாள் கழித்து இவங்க வீட்டில் கூடிய அதாவது பெத்தண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து மாமா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம், சேர் கொடுத்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அவங்க மாமா சேரில் உட்காரல, தனியாக ஒரு ஓரமாக வெத்தலை மடிச்சுக்கிட்டு சேர் இருக்கும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாரோ சேர் இல்லாத போதும் அதே அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் அதே சந்தோஷத்தோடையும் முகத்தில் வச்சுக்கிட்டு வெத்தலை மடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்தா அந்த பையனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, என்னடா சேரில் தனியாக மூலையில் உட்காந்துருக்காரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாமா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்து கேட்டாங்கப்பா பெரிய காரியத்துக்காக வேணும்னு, என்னதான் இருந்தாலும் பெரிய காரியத்துக்குன்னு ஒன்று வேணும்ல, நம்ம அதை கொடுத்துட்டா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இதை கேட்டவுடனே அந்த வீட்டிலேருந்து வந்த இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, எவ்வளோ பெரிய மனுஷன் இவர், நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து இவ்வளோ நாள் அவரை கஞ்சன்னு சொல்லியிருந்தாலும்
இந்த சேரை வந்து தானம் பண்ணியிருக்காரு, நம்ம நம்மளுக்கு ஏன் இந்த எண்ணம் தோணலை அப்படின்னு அவரோட எண்ணங்கள் எல்லாமே குறுகி தாய்மாமாவோட எண்ணம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நாற்காலி அப்படின்ற ஒரு சின்ன தலைப்பில் நம்ம வீட்டில் நடக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த பெரிய கருத்துக்களை உணர்த்துற மாதிரி ஒரு மாமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த விட்டு கொடுத்துட்டாரு, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத ki.rajanarayanan அவர்கள் அழக தெளிவாக நாற்காலி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்பவே சூப்பரான கதையாகவும் இருந்தது. நீங்களும் இந்த கதையை எழுத்துப்பூர்வமாக நம்மளோட தொட்டு அந்த புத்தகத்தை தொட்டு ஒவ்வொரு வரிகளாக சிரிப்பலையோடு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை மறக்காமல் வாங்கி படிங்க. உங்களுக்கும் நிறைய அனுபவம் மிகுந்த ரொம்ப பிடித்தமான புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை இதே மாதிரி ஒரு கதை சொல்லிக்கிட்ட நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்க கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். நன்றி.